டிவி வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக் கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி தென்கரை தலங்களுள் அறுபத்தி இரண்டாவது தலம் மொத்த கணக்கில் நூத்தி இருபத்தி ஐந்தாவது தலம் திரு வண்ணியூர் திரு அண்ணியூர் என்றெல்லாம் போற்றப்படும் தலம் அப்பர் சுவாமிகள் உழவார பணி அப்படின்றது இப்போ எல்லா கோயில்களிலும் நிறைய அன்பர்கள் செய்கிறார்கள் என்றால் அதற்கு வித்திட்டவர் நாவுக்கரச சுவாமிகள் அவரால் பாடல் பெற்ற அற்புத பதி இது சரி இந்த திரு அன்னியூருக்கு எப்படி செல்லலாம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் வந்துட்டும் ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் டிராவல் பண்ண உடனே எஸ் புதூர் அப்படின்ற இடத்துல இறங்கி அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஏன்னா இந்த மாதிரியான தலங்களுக்கெல்லாம் தொடர் வண்டியோ பேருந்தோ நம்ம ஒரே ஒரு பேருந்த வச்சு நேரா ஸ்ட்ரைட் பஸ் அது மாதிரி கிடையாது அந்த எஸ்புதூர் அப்படின்னு காரைக்கால் செல்லும் வழியில இருக்கிற ஒரு தலை ஒரு இடம் அங்கே இறங்கி அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் திரு அன்னியூருக்கு வரலாம் இறைவன் பெயர் அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் அப்படின்ற நாமத்தோடு இறைவன் இருக்கின்றார் இந்த தலத்தில் இருக்கும் தலவிருஷ்றம் வணி தீர்த்தத்துக்கு பேர் அக்னி தீர்த்தம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறு உள்ளது இந்த இடத்தில் அதாவது திருவிழி மிடலையில சுவாமியும் அம்பாலும் திருமணம் செய்து கொண்டார்கள் அங்க மாப்பிள்ளை சுவாமியாக இறைவன் இருக்கின்றார் அப்படின்றத பார்த்தோம் அந்த கார்த்தியாயன முனிவருடைய மகளாக பிறந்த பார்வதி அவருடைய தவத்தால் மெச்சி தானே மகளாக வருகின்றாள் அப்படி வந்தவள் இறைவனின் கரம் பிடிக்க தவம் செய்த இடம்தான் திரு இந்த இந்த தான் பார்வதி தேவி பலகாலம் தவம் செய்து இறைவனை அடைந்தால் திருமணம் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற திருவிழிமுறை நடந்தது அப்ப திருமணம் நல்ல விதமாக நடக்கணும் நல்ல நல்ல மணமகள் வேணும் அப்படின்னா மேட்ரிமோனியல்ஸ் போறோம் தவறில்லை ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி நாம் சென்று வழிபாடு செய்து இறைவனிடம் இறைஞ்சு கேட்க வேண்டிய இடம் திரு இன்னொரு விஷயம் யாருக்கெல்லாம் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் அப்படின்ற இரத்த கொதிப்பு இரத்த அழுத்தம் இது மாதிரியான வியாதிகள் அது தவிர உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நிறைய பேருக்கு இருக்கும் இது மாதிரி இருக்கக்கூடியவர்களும் சென்று வணங்கி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி இவருக்கு கோதுமையால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பிரசாதம் நிவேதனத்தை சுவாமிக்கு வைத்து அங்கே இருப்பவர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் அது மாதிரி செய்யும் பொழுது அங்கே நமக்கான அந்த உஷ்ணங்கள் அதெல்லாம் நம்மை விட்டு அகன்று விடும் முக்கியமாக இது அக்னியால் வழிபாடு செய்த தளம் அதனால் இரத்த கொதிப்போ அல்லது உஷ்ணமோ அந்த சூட்டினால் வரும் அது எதனால உடம்பில் இருக்கக்கூடிய அக்னியால் அப்ப அந்த அக்னியே வழிபாடு செய்த தலம் இங்கு சென்றால் இந்த இடர்கள் எல்லாம் நீங்கிவிடும் இறைவனை கோதுமையால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு உணவின் மூலமாக வணங்கலாம் அங்கு இருப்பவர்களுக்கு அன்னதானம் இந்த கோதுமை உணவினால் கொடுக்க வேண்டும் சரி அக்னி ஏன் இந்த தலத்திற்கு வந்து வழிபாடு செய்தார் அப்படின்றத பார்க்கலாம் தட்சன் மகளாக தாட்சாயணி வருகின்றாள் தாட்சாயணி இறைவனை திருமணம் செய்து கொண்ட பிறகு தட்சனுக்கு ஆணவம் என்னுடைய தானே சிவபெருமான் நான் தானே பெண்ணை கொடுத்ததால் பெண்ணை கொடுப்பதை கன்னிகா தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்ணை பெற்றவர்கள் எல்லாம் தன் மகளை அந்த கண்ணியை மணமகனுக்கு தானமாக கொடுப்பது போன்ற ஒரு ஐதீகம் நானே இறைவனுக்கு கண்ணியை தானமாக கொடுத்தேன் அவன் உலகத்துக்கே இறைவன் என்றால் என்ன அவனுக்கே நான் தானே தானம் கொடுத்தேன் என்ற ஆணவம் தட்சனுக்கு வந்து விடுகின்றது அந்த ஆணவத்தால் சிவனையும் யாகம் என்றாலே அங்கே தலைவன் சிவபெருமான் சிவனையும் அழையாது தட்சன் ஒரு யாகத்தை நிகழ்த்தினான் இது கேள்விப்பட்டு தட்சா கோபத்தோடு வருகின்றாள் ஏன் தன்னுடைய தந்தையாம் தட்சனிடம் எப்படி சிவனை அழையாமல் யாகம் செய்யலாம் அப்படின்றதுக்கு வருகின்றாள் அவளை அவமதிக்கின்றான் யாகத்தை அழிக்கிறாள் சிவனிடம் இருந்து வந்த வீரபத்திரனும் காளியும் அங்கு இருந்தவர்களை துவம்சம் செய்கிறார்கள் ரொம்ப மனம் வருந்திய தாட்சாயினி அங்கிருந்து அக்னி குண்டத்தில் விழுந்து தன்னை மாய்த்து கொள்கின்றாள் இதனால் சிவபெருமான் இந்த அக்னியை பார்த்து நீ என் நான் உன்னுடைய தலைவன் என்பதையும் மறந்து தட்சனிடம் சென்று ஒரு யாகமோ ஹோமமோ இருந்தாங்க கண்டிப்பாக நெருப்பு இருக்கும் அந்த அக்னி இல்லாமல் செய்ய முடியாது அதனால் அக்னியிடம் உனக்கான யாகம் நடத்தும் அந்த ஒரு பெரிய வாய்ப்பு இனிமேல் கிடையாது யாகத்துக்கு நீ அக்னியாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல எந்த இடத்திலும் யாகம் கிடையாது எந்த இடத்திலும் வேள்விகள் கிடையாது ஹோமங்கள் கிடையாது ஏன்னா அக்னி இருந்தாதானே தானே ஹோமங்களும் யாகங்களும் நடத்த முடியும் அக்னிக்கே சாபம் கிடைத்தது தட்சனுடைய யாகத்தில் இருந்ததா அதனால் அக்னி தன்னுடைய ஆஹ் இழக்கின்றான் அவனுடைய தன்மை அந்த சூடு தழல் அவனுடைய உருவம் எல்லாத்தையும் இழந்து விடுகின்றான் அதனால் தான் செய்த தவறை மன்னிக்க வேண்டும் என்று இந்த தலம் வந்து வன்னி இலைகளை கொண்டு அர்ச்சித்ததால் திரு வன்னியூர் அக்னி என்பவன் பூஜை செய்ததால் திரு அன்னியூர் என்றும் போற்றப்படுகிறது அதனால் அக்னிக்கு தன்னுடைய சாபத்தை நீங்க வைத்தார் இறைவன் அதனால் உஷ்ணம் அக்னியால் இருக்கும் எந்த ஒரு உடல் உபாதைகளையும் இந்த ஆலயத்து இறைவனை வந்து வணங்கி வேண்டி கோதுமையால் ஏதாவது ஏன்னா கோதுமை என்பதே பார்த்தீங்கன்னா சூரிய கடவுள் அவருக்கும் அந்த சூடு அவருக்கான தானியம்தான் இந்த கோதுமை அதனால கோதுமையால் செய்த ஏதாவது உணவுப் பொருளை இறைவனுக்கு படைத்து இங்கிருப்பவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் உஷ்ணம் ரத்த குதிப்பு போன்ற வியாதிகளில் நாம் நீக்கப் பெறலாம் நல்ல வரன் வேண்டுமென்றால் அம்பிகை எப்படி கார்த்தியாயனி என்ற நாமத்தோடு இங்கு தவம் இருந்து இறைவனை கிடைக்க பெற்றாலோ அதுபோல இந்த ஆலயம் வந்து வணங்கினால் நல்ல வரன் நல்ல மணமகள் மணமகன் என்பது வாழ்க்கையில் அமையும் அதனால் இவ்வளவு விசேஷமான ஆலயத்திற்கு வந்து இங்கு இருக்கக்கூடிய அக்னிபுரீஸ்வரரை வணங்கி வாழ்க்கையில் வளம் பெறுவோம் நன்றி வணக்கம் ஃபார் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை டியூப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான